ஆயிரக்கணக்கில் மக்கள் உயிரிழப்பது ஏனென்று அதிபர் டிரம்பிடம் பெண் நிருபர் பெண் செய்தியாளர் விடாமல் கேள்விகளை அடுக்கியதால் செய்தியாளர் சந்திப்பில் இருந்து அதிபர் டிரம்ப் பாதியிலேயே வெளியேறினார். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இறக்கப்பட்டு விட்டுட்டு என்னோட வீட்டு பக்கம் தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது வண்டி சித்த வைத்தியமா. நாடகம் விடும் நேரம் தான், உச்ச காட்சி நடக்குதம்மா. கேன்சருங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கு தெரியும்டா. கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதை யாராலையும் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையவே நான் சினிமாவை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இழகிதா என்னடி நக்கலா ஏண்டி திமுகவில் சகல அதிகாரங்களும் ஸ்டாலின் கையில் தான் இருக்கும். திமுக வரலாற்றில் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் ஒருவரே வகிப்பது இதுதான் முதல் முறை. அந்த பெருமை ஸ்டாலினுக்குத்தான் என கட்சியின் மூத்த தலைவர்களே பெருமையோடு சொல்கின்றனர். இயங்கிக் கொண்டிருந்த இரு கார்களில் கால்களை வைத்தவாறு தாமோ நகரை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளரான மனோஜ் யாதவ் ஸ்டண்டில் ஈடுபட்ட காட்சிகள் இணையதளத்தில் வைரலானது. அஜய் தேவ்கன் நடித்த ஹிந்தி சிங்கம் உள்ளிட்ட திரைப்படங்களின் பாதிப்பில் அவர் இந்த ஸ்டண்டில் ஈடுபட்டார். டாஸ்மாக் தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவில் பிழைகள் உள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து. பிழைகளை திருத்தி மீண்டும் மனு தாக்கல் செய்ய பதிவுத்துறை அறிவுரை. ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? இப்படி தப்பு தப்பா எழுதி வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. ஆந்திர அரசு பேருந்துகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இதுவரை ஒரு பக்கம் மூன்று வரிசை, மற்றொரு பக்கம் இரண்டு வரிசை என இருந்த இருக்கைகள் முன்புறம் பின்புறம் இடையில் என ஒரு மீட்டர் இடைவெளியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவிப்பை தொடர்ந்து 11ஆம் வகுப்பில் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பாடத்திற்கான தேர்வு தேதியும் 12ஆம் வகுப்பில் கடைசி தேர்வில் பங்கேற்க முடியாத மாணவர்களுக்கான மறு தேதி அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? ஜி, இதுல சீலை இல்ல, எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சு பா.